பதில காசு குடியா தர்மசத்திரம் சொன்னாங்க ஆனா இத பார்த்தா தர்மசத்திரம் மாதிரி தெரியலையே இங்க என்ன நடக்குது வா உள்ள போமா என்ன மாமா ஐயோ ஐயோ இது ஏதோ தப்பான இடம் மாதிரி தெரியுதே அம்மா எங்க காணோம் மாமா போச்சுக்காத மாமா வா மாமா धर्म छत्र धर्म ना अंगाल परमेश्वरी मुंडकाल मिचिया मर्याद वर वूकड़ी வாங்கடி ஏய் வாங்கடி வாங்க சீக்கிரம் வாங்கடி நம்ம விக்கி பாபா வந்திருக்காரு வரிசையில வந்து நில்லுங்கடி அவருக்கு தேவையானத அவரே எடுத்துக்குவாரு ஏ ப ரேட் 3000 பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல பாக்கிறதுக்கு நல்லா இருந்தா போதும் இவ ஃபீல்டுக்கு வந்து ஒரு வருஷம் தாச்சு ஆஹா இவ வந்து ஒரு மாசம் தாச்சு நல்லல ராகினி நல்லா தான் இருக்கா ஃப்ரெஷ் இது வேண்டாம் ஆமா உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் 10 வருஷம் ஐயோ அப்ப எனக்கு நீங்க தான்
வாங்க போலாம் இருங்க பேக் எடுத்துக்கறேன் என்ன சாலி எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு நான் வரட்டுமா சை ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க மூணு பேரு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல மூணு பேர் பொண்டாட்டி ஓடி போயிட்டாங்க எனக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அதனாலதான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன் தேங்க்யூ முதல்ல இத கொடுக்குறேன் இந்தாங்க 30,000 என்ன பண்ற என்னது இரு இரு கொஞ்சம் அமைதியா இரு என்ன இதெல்லாம் அதாவது எந்த தொழில் கத்துக்கிறதா இருந்தாலும் குருதட்சணை வைக்கணும்ல அதான் இப்ப வைக்கிறேன் இல்ல வெரி சாரி தேங்காய் உடைக்குதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே இருங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சரி சரி உக்கரு ஸ்வீட் சாப்பிடு தேங்க் இதா நீயும் சாப்பிடு என்ன பாத்துக்கிட்டே இருக்கே என்ன போனது என்னை விட ரெண்டு ஜாங்கிரி ஜாஸ்தியா சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன் என்ன பாரு விஜய் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இப்படியே இருப்பேன் உன்னோட வேதனை எனக்கு புரியுதுடி என்னையும் உன்ன மாதிரியே சினிமால ஹீரோயின் ஆகுறேன்னு சொல்லிதான் இந்த நரகத்துல கொண்டு வந்து தள்ளிட்டாங்க இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண ஆனா முடியல அதுக்கப்புறம் இவங்க சொல்றது எல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு நீங்க எல்லாம் பயந்தாங்கோலிங்க நீங்க அடங்கி போன மாதிரி நான் அடங்கி போக மாட்டேன் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் நீ வரும்போது லெஃப்ட் சைடுல சோஃபால உட்காந்து ஒரு பொண்ணு ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தால அவன் தான் இந்த ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர் நீ அவகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு வச்சுக்கோயே அவன் உன் மேல ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட்டு உன்னையே ஜெயில தள்ளிடுவான் நாமெல்லாம் இவங்க கையில சிக்கியிருக்க கூடாது சிக்கியாச்சு இனிமே இவங்க சொல்றத கேக்குறத தவிர வேற வழி இல்ல ஆண்டவன் நம்ம தலையெழுத்த இப்படி கேவலமா எழுதிட்டா